ஹாய் கைஸ் வெல்கம் டு ஜாவத்தின் அப்டேட்ஸ். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் பெல் சிம்பிள் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் இந்த வீடியோ போட்டாலும் உங்களுக்கு உடனுக்குடனே அப்டேட் ஆகும். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, வேர்ல்டில் டாப் 5 யூடியூபர் பற்றி தான் பார்க்க போகிறோம். அவங்களோட மந்த்லி எர்னிங்ஸ் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வித் ப்ரூஃபோட உங்களுக்கு காட்டுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு முன்னாடி நிறைய எர்னிங்ஸ் பற்றி வீடியோ போட்டுருந்தேன், அதை பார்க்காதவங்க நம்ம சேனலில் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது யூடியூப்பில் வேர்ல்டுலே டாப் 5 யூடியூபர்ஸ் பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இப்போ வந்து நான் இந்த இமேஜ் பார்த்திங்கன்னா, இதில் வந்து நான் இப்போ கூகுளில் நான் இப்போ தான் சர்ச் பண்ணேன், அதை அவங்களுக்கு ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ இந்த இமேஜில் பார்த்தீங்கன்னா வேர்ல்டு டாப் 5 யூடியூப் சேனல்னு சொல்லிட்டு போட்டேன். இதில் பார்த்திங்கன்னா ஒரு 5 யூடியூப் சேனல் கீழே வந்து ரிஸ்டோர் பண்ணியிருக்காங்க. டி சீரியஸு அந்த மாதிரி சொல்லிட்டு ஒரு 5 சேனல்ஸு கீழே சொல்லியிருக்காங்க. இப்போ நான் அந்த சேனல்ஸோட எர்னிங்ஸ்லாம் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதையும் வித் ப்ரூஃபோட தான் கூகுளில் தான் நான் அதையும் சர்ச் பண்ண போகிறேன். இந்த 5 யூடியூபோட சேலரி எவ்வளோ இருக்குன்னு சொல்லிவிட்டு நம்மளும் கூகுளே போய் சர்ச் பண்ணலாம், அது நம்மளே சர்ச் பண்ணிக்கலாம். ஆனால் வந்து அது வந்து கன்ஃபார்மாக வராது, ஒரு எஸ்டிமேட்டான ரெவென்யூ தான் அது. இப்போ அது நம்ம போய் எப்படி கூகுளில் சர்ச் பண்ணுறதுன்னு சொல்லிவிட்டு காட்டுறேன். பார்த்தீங்கன்னா உங்கள் கூகுள் க்ரோம் ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஓப்பன் பண்ணோன்னே இதில் போய் சோசியல் பிளேட்னு ஒரு வெப்சைட் இருக்கும், நீங்கள் சோசியல் பிளேட் டைப் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி சொல்லிட்டு வரும். இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டே ஒரு லிங்க் இருக்கும், அதை ஓப்பன் பண்ணுங்கள். இந்த லிங்க் ஓப்பன் பண்ணோடனே உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் பாருங்கள், இப்போ ஆல்ரெடி எனக்கு யூடியூப்பில் தான் இருக்குது. உங்களுக்கு வேறு எதுலையாவது இருந்துச்சுன்னா நீங்கள் அதை செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ யூடியூப்பில் நீங்கள் யூடியூப் செலக்ட் பண்ணிங்கன்னா யூடியூப் வந்துடும். இந்த மாதிரி டிக்டாக்கு, ட்விட்டரு இந்த மாதிரி அவங்களோட எர்னிங்ஸ் ஃபுல்லாக, ஃபேஸ்புக் அவங்களோட எர்னிங்ஸ் ஃபுல்லாக அதில் பார்க்க முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம யூடியூபோட எர்னிங்ஸ் தான் பார்க்க போகிறோம், அதனால் யூடியூப் ப்ரெஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அந்த இமேஜில் பார்த்தது ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டி சீரியஸ் தான் பார்த்தோம். இப்போ நீங்கள் இதை ப்ரெஸ் பண்ணி டி சீரியஸ்ன்னு செலக்ட் பண்ணி டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிட்டு சர்ச் கொடுத்தீங்கன்னா ஒரு பேஜில் ஓப்பன் ஆகும். இது ஓப்பன் ஆகிறதுக்கு ஒரு 5 செகண்ட் ஆகும், அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா டி சீரியஸோட ஃபுல் சேனல்லாம் சொல்லிட்டு நிறைய காட்டும். டி சீரியஸில் பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய சேனல் வச்சுருக்காங்க, அதில் நம்ம ஃபஸ்ட்டு இருக்கிறத ஓப்பன் பண்ணலாம் டி சீரியஸ்க்கு சொல்லிவிட்டு. இப்போ இதை ஓப்பன் பண்ணோடனே அவங்களோட சப்ஸ்கிரைபர்ஸு அவங்களோட ரெவன்யூ எல்லாம் கட்டும். இதில் பார்த்தீங்கன்னா அவங்க போஸ்ட் வந்து இது வரைக்கும் 14,000 போஸ்ட்டுக்கு மேலே போட்டிருக்கிறாங்க. சப்ஸ்கிரைப் பார்த்திங்கன்னா 143 மில்லியன் சப்ஸ்கிரைப் வச்சுருக்காங்க. இப்போ அவங்களோட எர்னிங்ஸ் பார்த்திங்கன்னா இப்போ பாருங்கள், இங்கே எஸ்டிமேட் மந்த்லி எர்னிங்ஸ் இது. இவங்க எஸ்டிமேட்டாக எவ்வளோ சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 900K, அதாவது 90,000 லட்சத்துலேருந்து 14.6 மில்லியன் வரைக்கும் அவங்க போட்டிருக்கிறாங்க. இப்போ நம்ம 90,000 லட்சம் போட்டால் எவ்வளோ வரும் பாருங்கள். நம்ம 900K போடலாம். 900K டாலர்ஸ் இந்தியன் ருபீஸ் போட்டிங்கன்னா இந்த அளவுக்கு வருது சேலரி. சரி, நம்ம 900 இவ்வளோ கூட சம்பாதிக்க மாட்டேன்னு ஒன்று டவுட், 900 வேணாம், 100K போடலாம். பாருங்கள், 100K போட்டாலே அவங்களுக்கு 76,04,065 இந்த மாதிரி சொல்லிட்டு காட்டுது. அவங்க எஸ்டிமேட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 50 லட்சம் கூட சம்பாதிக்க வாய்ப்பு இருக்குது. இது வந்து எஸ்டிமேட் எர்னிங்ஸ் தான், இது கன்ஃபார்ம் கிடையாது. இப்போ எஸ்டிமேட்டாக இப்போ பார்த்தீங்கன்னா அதில் 900 கிடச்சி, ஆனால் நம்ம வந்து 100K தான் போட்டோம். இப்போ 100K போட்டதுக்கு 76 லட்சம் கட்டுது. இப்போ 900K போட்டால் அது பாருங்கள் எவ்வளோ கட்டணும், நீங்களே கால்குலேட் பண்ணிக்கோங்க. ஓகே, இவங்க 76 லட்சம் வாங்கலைன்னா கூட அட்லீஸ்ட் ஒரு 50 லட்சம் 30 லட்சமாச்சும் அவங்க வயன் பண்ணுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம அடுத்து செகண்டாக பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா பே டை பெயின்னு சொல்லிட்டு ஒரு சேனல் இருக்குது, நான் அதை ப்ரெஸ் பண்ணுறேன். இப்போ அந்த சேனலில் ப்ரெஸ் பண்ணோன்னே இந்த மாதிரி ஒன்று ஓப்பன் ஆகும். நான் இதை ஃபஸ்ட்டு இருக்கிறத நான் ஓப்பன் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த லிஸ்ட்டில் நான் செகண்டாக இருந்த சேனலோட எர்னிங்ஸ் பேஜ் தான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். இப்போ அந்த லிஸ்ட்டில் செகண்டாக இருந்த ஒரு பேஜ் தான். இவங்க பார்த்தீங்கன்னா 4,000 போஸ்ட்டுக்கு மேலே அப்லோட் பண்ணியிருக்காங்க. இவங்களோட சப்ஸ்கிரைப் பார்த்தீங்கன்னா 105 சப்ஸ்கிரைப் இருக்கிறாங்க. இவங்களோட எர்னிங்ஸ் பார்த்தீங்கன்னா 75.9K 1.2 மில்லியன் வரைக்கும் இவங்க மந்த்லி ஏர்ன் பண்ணுறாங்க. இப்போ நம்ம வந்து 75K சொல்லிவிட்டு நம்ம கூகுளில் போடலாம், எவ்வளோ வருது பார்க்கலாம். இந்தியன் ருபீஸ்க்கு 75K போட்டிங்கன்னா இப்போ 57 லட்சம் வருது இந்தியன் ருபீஸ்க்கு. இவங்க அட்லீஸ்ட் ஒரு 50 லட்சம் 40 லட்சம் வச்சு இவங்க சம்பாதிப்பாங்க. இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறது, அடுத்து 3வதாக ஒரு சேனல் இருந்துச்சு, கோகோ மேலன்னு ஒரு சேனல் இருக்குது. இப்போ இந்த சேனலில் பார்த்தீங்கன்னா 86.1 மில்லியன் சப்ஸ்கிரைப் வச்சுருக்கிறாங்க. இவங்களோட மந்த்லி எர்னிங்ஸ் பார்த்தீங்கன்னா
ஒரு மில்லியன்லேருந்து 16.5 மில்லியன் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இதோட சப்ஸ்கிரைப் அதிகமாக இருந்துச்சு, ஆனால் எர்னிங்ஸ் கம்மியாக இருந்துச்சு. அதாவது நம்ம வீடியோஸ் வியூஸ் கணக்கில் தான் நம்மளுக்கு எர்னிங்ஸ் வரும். இந்த வீடியோக்கு பார்த்தீங்கன்னா 1 மில்லியன்லேருந்து 16 மில்லியன் வரைக்கும் போட்டிருக்காங்க. இப்போ 1 மில்லியன் டாலர்னா நம்ம இந்தியா ரூபீஸ் எவ்வளோ வரும் பார்த்தீங்கன்னா, இப்போ 1 மில்லியன் டாலர்ஸ் போட்டிங்கன்னா நம்ம இந்தியன் ரூபீஸ்க்கு 7 கோடி ரூபா வருது. ஆனால் இதில் அட்லீஸ்ட் அவங்க ஒரு 50 லட்சம் டு 1 கோடியாச்சும் அதில் ஏர்ன் பண்ணுவாங்க. பார்த்தீங்கன்னா நான் கூகுளில் அவங்களுக்கு எஸ்டிமேட் ஏர்னிங்ஸாக இது வந்து கன்ஃபார்ம் கிடையாது. இவங்க வந்து இப்போ 7 கோடி இவங்க ஏர்னிங் சொல்லிட்டு இது எஸ்டிமேட் கிடையாது. அவங்க வந்து 1 கோடி இல்லாட்டி 50 லட்சம் இந்த மாதிரியாச்சும் சம்பாதிப்பாங்க. அடுத்து நாலாவதாக பார்த்தீங்கன்னா செட் இந்தியான்னு சொல்லிட்டு ஒரு சேனலு, அந்த செட் இந்தியான்னு சொல்லிட்டு சேனல் சர்ச் பண்ணியிருந்தேன். இந்த மாதிரி ஒரு 5 செகண்ட் வெயிட் பண்ணோம். இப்போ இந்த சோசியல் மீடியாவில் காட்டுறது ஃபுல்லாக எஸ்டிமேட் ஏர்னிங்ஸ் தான். இப்போ நம்ம யூடியூப்பில் வீடியோ பார்க்குறதுக்கு அவங்களுக்கு நிறைய அட்வர்டைஸ்மெண்ட் வரும், அது மூலயமா தான் ஏர்னிங்ஸ் வரும். பார்த்தீங்கன்னா செட் இந்தியான்னு போட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு செட் இந்தியான்னு ஒன்று இருக்குது, நான் அந்த செட் இந்தியாவை ஓப்பன் பண்ணுறேன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இவங்க 37,000 போஸ்ட் வரைக்கும் போட்டிருக்காங்க. இவங்களோட சப்ஸ்கிரைப் பார்த்தீங்கன்னா 74.8 மில்லியன் சப்ஸ்கிரைப் வச்சுருக்காங்க. இவங்களோட மந்த்லி ஏர்னிங்ஸ் பார்த்தீங்கன்னா 542.6K 8.7 மில்லியன் வரைக்கும் போட்டிருக்கிறாங்க. இப்போ 500K நம்ம சர்ச் பண்ண 500K நம்ம கால்குலேட் பண்ணலாம். 500K சொல்லிட்டு கால்குலேட் பண்ணிங்கன்னா இப்போ இந்தியன் ருபீஸ்க்கு பார்த்திங்கன்னா இப்போ 500K சர்ச் பண்ணால் இவ்வளோ வருது. இவங்க இவ்வளோ சம்பாதிக்கலனாலும் அட்லீஸ்ட் ஒரு 100K நம்ம போட்டாலும் இங்கே இவ்வளோ சம்பாதிக்கணும், அட்லீஸ்ட் நம்ம ஒரு 100K போட்டாலும் 76 லட்சம் வருது. ஒரு 76 லட்சமாச்சும் இவங்களால் சம்பாதிக்க முடியும். அடுத்து பார்த்திங்கன்னா ஃபிஃப்த்தாக இருக்குது பார்த்திங்கன்னா 5 மினிட்ஸ் கிராஃப்ட்னு சொல்லிட்டு ஒரு சேனலு. இப்போ நான் 5 மினிட்ஸ் கிராஃப்ட்னு சர்ச் பண்ணோடனே இப்போ பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டே ஒருத்தர் வந்திருக்கு, இதுதான் அந்த சேனலு. இப்போ அந்த நீங்கள் அந்த சேனலில் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களோட எர்னிங்ஸ் பேஜ் இப்போ ஓப்பன் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா இவங்க சப்ஸ்கிரைப் பார்த்தீங்கன்னா 67.1 மில்லியன் சப்ஸ்கிரைப் வச்சுருக்கிறாங்க. இவங்க அப்லோட் பண்ணியிருக்கிற வீடியோ பார்த்தீங்கன்னா 4000 வீடியோக்கு மேலே அப்லோட் பண்ணியிருக்கிறாங்க. இவங்களோட எஸ்டிமேட் எர்னிங்ஸ் பார்த்தீங்கன்னா 38.8K 621.3K வரைக்கும் இவங்க எர்னிங்ஸ் இருக்குது. இப்போ நம்ம 30K சொல்லிட்டு போடலாம். இப்போ நம்ம 30K சர்ச் பண்ணலாம். இப்போ 30K சர்ச் பண்ணாலும் நம்ம இந்தியன் ரூபீஸ்க்கு பார்த்திங்கன்னா 22,80,000 ரூபா கட்டுது. இப்போ அதாவது இவங்க 22 லட்சம் சம்பாதிக்கலாம், அட்லீஸ்ட் ஒரு 10 லட்சமாச்சும் இவங்க சம்பாதிப்பாங்க. இப்போ நான் உங்களுக்கு ஷோ பண்ணது ஃபுல்லாக எஸ்டிமேட் எர்னிங்ஸ் தான். இந்த மாதிரி உங்களுக்கும் எந்த சேனலோட எர்னிங்ஸ் தெரியினாலும் நீங்கள் இந்த சோசியல் பிளேடு வெப்சைட்டில் போய் போட்டிங்கன்னா உங்களுக்கு தெளிவாக காட்டும். அது வந்து எஸ்டிமேட் எர்னிங்ஸ் தான் அதில் காட்டும். நீங்கள் பார்த்துட்டு அதில் கம்மி பண்ணிவிட்டு நம்ம கால்குலேட் பண்ணால் அதான் அவங்களோட எர்னிங்ஸாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ நல்லா இருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள், வேறு எல்லாருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தி வீடியோ.